குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர், லயன் காஷ்மீர் ஹனி, அசல் தேன் அசந்தேன். திருச்சியிலிருந்து ஷார்ஜாவுக்கு நேற்று மாலை புறப்பட்ட ஏர் இண்டியா விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் திருச்சிக்கே திரும்ப முடிவு செய்த விமானிகள் வானிலேயே 2.5 மணி நேரம் வட்டமடித்துவிட்டு 8:15 மணியளவில் பத்திரமாக தரையிறங்கினர். இந்த சம்பவத்தால் உண்டான பரபரப்பு அடங்குவதற்கு முன் இன்று காலை துபாயிலிருந்து கோழிக்கோடுக்கு புறப்பட்ட விமானம் அவசரமாக கோவையில் தரையிறக்கப்பட்ட சம்பவம் நடந்துள்ளது. துபாயிலிருந்து கேரள மாநிலம் கோழிக்கோடுக்கு இன்று காலை ஃப்ளை துபாய் நிறுவன விமானம் புறப்பட்டது. 164 பயணிகள் இருந்தனர். கோழிக்கோடு விமான நிலையத்தில் மோசமான வானிலை நிலவியது. இப்படிப்பட்ட சூழலில் தரையிறக்குவது ஆபத்தாக முடியும் என்பதால் கோவைக்கு விமானத்தை அதிகாரிகள் திருப்ப முடிவு செய்தனர். கோழிக்கோடிலேயே வானில் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக வட்டமடித்த அந்த விமானம் பிறகு கோவைக்கு புறப்பட்டது. கோழிக்கோடு ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்த குடும்பத்தினரும் உறவினர்களும் பதற்றமடைந்தனர். காலை 7:45 மணியளவில் கோவை ஏர்போர்ட்டில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பிறகே கோழிக்கோடில் இருந்தவர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். வானிலை சீரானதும் மீண்டும் விமானம் கோழிக்கோடு புறப்பட்டுச் செல்லும் என விமான நிலைய அதிகாரிகள் கூறினர். கோழிக்கோட்டில் வானிலை சீரடைந்த நிலையில் கோவையிலிருந்து காலை 10 மணிக்கு ஃப்ளை துபாய் விமானம் கோழிக்கோடு புறப்பட்டுச் சென்றது.